அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு அழகான ஒரு குட்டி பாறையை தான் பார்க்க போகிறோம். இந்த எங்களை சுற்றி சுற்றி ஓடி வருதில் இந்த பாறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசையும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணதுண்டு. இந்த பாறை பேர் வந்து நாங்கள் வந்து கொட்டு பாறைன்னு சொல்லுவோம். இது வந்து சின்ன பாறையாக இருக்கிறதுனால இது வரிப்பாறை. இதோட கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சுன்னா அது பேர் கொட்டு பாறை. அதில் வந்து பொட்டு புட்டாவே இந்த வரி வந்து பொட்டு புட்டாக மாறிடும் பெருசாக வளரும்போது. அதனால் அந்த பாறைக்கும் இதுவும் ஆனால் ரெண்டு பாறையுமே ஒரே பாறை தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பாறை மீனை. இந்த மீன் நான் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கணும். இந்த ஆக்சிஜன் வெளியே வர்ற அந்த காற்றை வந்து இந்த மீன் வந்து குடிக்க வருது. அதனால் எங்களை சுற்றி சுற்றி இந்த மீன் வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கும். நானும் எப்படிலாம் பண்ணாலுமே எங்கிட்டு பார்த்தாலும் இந்த மீன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கே தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் வீடியோ முன்னாடிக்கு எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தேன். பின்னாடி அந்தன குருவனன் தான் வந்து சொன்னார், பின்னாடி பேர் உனக்கும் பின்னாடி மீன் இருக்குன்னு காமிச்சார். அதுக்கப்புறம் தான் நான் இதை பார்த்து சுற்றி சுற்றி வர்றதை எடுத்தேன் வீடியோ. ஏன்னா இப்படி மீன் பக்கத்தில் வர்றதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரேரான விஷயந்தான். ஏன்னா எல்லோரும் இந்த தாமர காத்தா மீன் இருக்குல்ல, அந்த மீன் நம்ம சீன்னா நம்ம காதை வந்து பின்னாடி கூடி வந்து கடிக்க வருவோம். அதே மாதிரி தான் இந்த மீன் ஆனால் நம்மளை கடிக்க வரல. அந்த ஆக்சிஜனை வந்து அந்த காற்றை வந்து குடிக்கிறதுக்காண்டி வந்துட்டுருக்கு. பாருங்கள் மீன் பக்கத்தில் கையை கொண்டு போனாலும் அங்கே திருப்பி ஓடாது. இது நம்மளுக்கு இது ஒரு அனுபவம் தானே. இப்படி ஒரு மீன் வந்து நம்ம பக்கத்தில் வந்து சுற்றி சுற்றி விளையாடுறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த மீனுமே வந்து பக்கத்தில் வந்து விளாண்டு சரித்திரம் கிடையாது. நான் இது வரைக்கும் வீடியோ எடுத்ததில்லை. இந்த ரெண்டு பாறைக்குட்டி மட்டும்தான் என் பக்கத்துலேயே ஓடி வந்துட்டுருந்துச்சு. நான் எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க போனேன்னா அவ்வளோ தூரமும் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். நான் இந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் மேலே கிளம்பிட்டு வருவேன். மறுபடியும் அந்த மீன் வந்துருக்கு, என்னை தேடியே வந்துச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போது நான் இந்த எவ்வளோ தரைக்கும் மேலேயும் உள்ள ஹைட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஏன்னா நான் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறதுனால நல்லா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். அதேமாதிரி நான் ஆக்சிஜன் வந்து எந்த அளவு வாங்குகிறேன், எந்தளவு வெளியே விடுறேன், அதுவும் எவ்வளோ லேட் ஆகுது அதையும் பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த நான் கேமரா இங்கிட்ட வச்சுட்டு மீன் எங்கிட்டுக்குன்னு எனக்கு தெரியல. அந்த மீனை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், தேடிட்டு இருந்தேன். ஆனால் கேமராவில் கரெக்டாக அந்த மீன் வந்து என்னை சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருக்கிறத தான் நான் அதுக்கப்புறம் தான் நான் கரையில் வந்து நான் பார்த்தேன். அண்ட் இப்படி ஒரு மீன் ஓடி வர்றது வந்து சில பேர்லாம் ரொம்ப காசு கொடுத்து ரொம்ப அந்த தொட்டி மாதிரிலாம் இருக்கணும் அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. தொட்டிகளை வளர்ப்பாங்க, அங்கே போய் நம்மளை சுற்றி சுற்றி மீன் வரும், இறை தூக்கி போடுவாங்க, அப்படி வீடியோ எடுத்தால் தான் உண்டு. சும்மா அதுவாக வந்து நம்ம கூட வந்து சுதந்திரமாக விளாண்டு யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துகிறது கொஞ்சம் கஷ்டமாக என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்டா அதுவாகவே ஓடி வந்து இவ்வளோ பெரிய கடலுக்குள்ளே நம்ம பக்கத்துலேருந்து ஓடி வந்து விளாட்றது கஷ்டமாக, அதை தான் சொல்கிறேன். ஆ குட்டி மீன் தான், மஞ்சள் ஃபுல் மஞ்சள் கருப்பு கோடி வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. நீங்கள் இதே இது பெரிய பாறையாக வந்துச்சுனதும் அவங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பாறை வகையில் இந்த பாறை வகையிலேயே ரொம்ப வகை இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த பாறை. இது வந்து நாங்கள் வந்து பொட்டு பாறைன்னு சொல்லுவோம். இது சின்னதாக இருக்கனால வரி பாறை. பாருங்க சுற்றிக்கிட்டே தான் இருக்கு, என்னை சுற்றி சுற்றி தான் வந்துகிட்டே தான் இருந்துச்சு இந்த பாறை. அது எங்கிட்ட எங்கிட்ட போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த கண்ணாடி போட்டுட்டு மேலே பார்த்தோம்னா கண்ணாடி மேலே தூக்கிடும். அதனால் மேலே பார்க்குறது மட்டும் கஷ்டம். படுத்துட்டு மட்டும் மேலே பார்க்க மாட்டோம், நார்மலாக மட்டும் மேலே பார்த்துட்டு இருக்கோம். நான் மேலே போயிட்டு மூணு வாட்டி மேலே போயிட்டு வந்தேன். மூணு வாட்டியுமே அந்த மீன் வந்து என் பக்கத்துலேயே தான் வந்துட்டு வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பக்கத்துலேருந்து ஓடிட்டு வந்துட்டு மேலே கிளம்பிட்டேன். அப்பவும் பக்கத்தில் தான் வந்து கிடந்துச்சு.